பார் போற்றும் புகழுடைய தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டி தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த மாமன்னன் ராஜராஜ சோழனின் முடிசூட்டும் நாளை அவர் பிறந்த வேண்மையினாகிய ஐப்பசி சதய நாளன்று சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன்படி மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1037வது சதய விழா நவம்பர் 3ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் சதய விழாவுக்கான பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பந்தல்காலுக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சதய விழா குழு தலைவர் செல்வம், அரண்மனை தேவஸ்தான பரம்பரை அறங்காவலர் பாபாஜி ராஜா போன்ஸ்லே, மாநகராட்சி மண்டல குழு தலைவர் எஸ் சி மேத்தா, அரண்மனை தேவஸ்தான உதவி ஆணையர் கவிதா, செயல் அலுவலர் அரவிந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரிய கோவில் வளாகத்தில் இவ்விழா நவம்பர் 2ஆம் தேதி கவியரங்கம், கருத்தரங்கம், திருமுறை இன்னிசை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகிறது. சதய வேண்மை நாளாகிய நவம்பர் 3ஆம் தேதி சிறப்பு பூஜைகள், ஓதுவார்கள் வீதி உலா, பெரிய கோவிலுக்கு வெளியே உள்ள ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்தல் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. மேலும் பெருவுடையாருக்கும் பெரிய நாயகி அம்மனுக்கும் மஞ்சள், சந்தனம், பால், தயிர் உள்ளிட்ட பொருட்களால் பேரபிஷேகமும் மகா தீபாரதனையும் நடத்தப்பட உள்ளன. இரவு ராஜராஜ சோழன் மற்றும் உலோகமாதேவிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா நடைபெற உள்ளது.